ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டெக் சங்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தார். அதாவது ஸ்பீக்கர் வந்து போர்ட்டபிள் ஸ்பீக்கர், இதுக்கெல்லாம் லைன் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருந்தார். சரி, அவர் நண்பர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காரு, அவருக்காண்டி நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து பெரும்பாலுமேவும் நம்ம இதில் பேஸு அப்புறம் வாய்ஸு ரெண்டு ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். போர்ட்டபிள் ஸ்பீக்கரில் மேலே ரெண்டு வாய்ஸு, கீழே ரெண்டு வந்து பேஸு, அந்த மாதிரி வச்சுருக்கோம். மேலே உள்ள அந்த ரெண்டு வாய்ஸை வந்து நம்ம சீரியஸ் பண்ணிடுறோம், அதிலிருந்து ஒரு அவுட் எடுத்துகிறோம். அதாவது நியூட்ரலு, அதுக்கடுத்து பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட் எடுத்துகிறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டு பேஸ் இருக்குது, அதையும் வந்து நம்ம சீரியஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து ஒரு ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸும் இன்னொரு ஸ்பீக்கரோட மைனஸும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம சீரியஸ் பண்ணிடுறோம். அதில் உள்ள ஒரு பேஸும் ஒரு நியூட்ரலும் வந்து தனியாக எடுத்துடுறோம். இப்போ ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம நியூட்ரலு பேஸு கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உண்மை தான். அது கண்டிப்பாக கரெக்டாக தான் கொடுக்கணும். ஏன்னா பேஸு நியூட்ரல் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தோன்னா அந்த ஸ்பீக்கரோட அந்த உள்ள பேப்பர் வந்து வெளியே தள்ளும் பார்த்தீங்களா, கரெக்டாக ஸ்பீக்கர் பேப்பர் வந்து வெளியே வந்தால் தான் சவுண்டு வந்து நல்லா இருக்கும். இதே இது நீங்கள் பேஸு நியூட்ரல் வந்து நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மேக்னெட் வந்து காயில் வந்து உள்ளே தான் இழுக்கும். உள்ளே இழுக்கும்போது நமக்கு வாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால நம்ம இதை கண்டிப்பாக இதில் வந்து பேஸு நியூட்ரல் வந்து பார்த்து தான் கொடுக்கணும், கண்டிப்பாக பார்த்து தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுபோல் நம்ம இது எப்படி லைன் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளோட பழைய ஸ்பீக்கரு சாத்தூர் அமீர் வாய்ஸ் ஃபைண்டிங், அவர்கிட்ட போட்ட ஸ்பீக்கர் தான் இது. ரொம்பவே நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ வந்து கலட்டி லேசாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு லைன் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பீக்கரோட மேக்னெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் தான். ஒரு சில பேர் வந்து 200, 275 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 250 யூஸ் பண்ணியிருக்கேன். 250 வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 225-250 வந்து ஓரளவுக்கு ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நம்ம போட்டுக்கிறது வந்து 250 தான். ஏன் 225 போட்டாலுமே அந்தளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம போடுறது போடுறோம், ஒரு 25 வாட்ஸ் கூடவே சேர்த்து போட்டுருவோம் அப்படிங்கிறக்காண்டி 250 யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800-700 இந்த மாதிரி ஆம்பு வச்சு நம்ம போட்டோம்னா ரொம்பவே ரிசல்ட் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும், அடி ஜம்முட்ருக்கும். இதில் வந்து லைன் எப்படி அடிக்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சிம்பிளாக சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்ம வந்து உங்களுக்காக அதை செஞ்சு காட்டுறேன். ஒரு சில நண்பர்களுக்கு வந்து யோசிப்பாங்க, ஒரு சில நண்பர்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறக்காண்டி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பீக்கர் போட வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி லைன் அடிக்கிறது அப்படிங்கிறத நான் போய் காட்டுறேன், பாருங்கள். இப்போ அந்த மேலே வச்சுருக்க அந்த ரெண்டு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா வாய்ஸு, கீழே உள்ள அந்த ரெண்டு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா பேஸு. இப்போ நம்ம அந்த ரெண்டு வாய்ஸும் வாய்ஸ் வந்து நம்ம ரெண்டையும் சீரியஸ் பண்ணிடுவோம். அதாவது வாய்ஸில் உள்ள மேலே உள்ள ஒரு ஸ்பீக்கரில் வந்து அந்த ரெட் கலர் ஒயரும், அதுக்கடுத்து பக்கத்தில் உள்ள ஒரு பிளாக் கலர் ஒயர், அதாவது ப்ளஸ் மைனஸ் அது ரெண்டையும் நம்ம சீரியஸ் பண்ணிடுறோம். கையில் வச்சுருக்க அந்த ரெட்டு பிளாக்கை வந்து நம்ம சீரியஸ் பண்ணிடுறோம். அதாவது அந்த ஸ்பீக்கர் ஒன்று, இந்த ஸ்பீக்கர் ஒன்று, ரெண்டையும் சீரியஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் வந்து நம்ம அப்படியே விட்டுடுறோம். அது ஏன்னா நம்ம வெளியே அவுட் எடுப்போம் பார்த்திங்களா, ஸ்பீக்கர்லேருந்து வெளியே ரெண்டு ஒயர் அவுட் எடுப்போம் பார்த்திங்களா ஆம்புக்கு, அதுக்காண்டி அது வச்சுருக்கோம். அதே போல் நம்ம இங்கே கீழே உள்ள அந்த ஸ்பீக்கர்லேயும் இதே போல் தான் செய்யணும். அது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இப்போ காட்டுறேன், பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நீ போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க, சில பேர் கேட்பீங்க, நினச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை, நம்ம சேனலுக்காண்டி நம்ம சொல்கிறோம். மேலே வந்து வாய்ஸ்க்கு வந்து நம்ம ரெண்டையும் சீரியஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேஸ், அதாவது கீழே உள்ள அந்த ரெண்டு ஸ்பீக்கருக்கு மட்டும் நம்ம சீரியஸ் பண்ணணும். அந்த ஸ்பீக்கர் எப்படி சீரியஸ் பண்ணுறது இப்போ பாருங்கள், அதுவும் இதே போல் தான். அதில் உள்ள அந்த ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த பேஸோட ஒரு ப்ளஸ்ஸும் இன்னொரு மைனஸும் அதுபோல் எடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி சீரியஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் தான், ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நம்ம இதிலிருந்து பேஸ்லேருந்து ஒரு ப்ளஸ்ஸும் நம்ம இப்போ ரெண்டையுமே சீரியஸ் பண்ணியாச்சு. இப்போது வந்து அந்த மேலே உள்ள வாய்ஸோட ப்ளஸ்ஸும் கீழே வந்து பேஸோட ப்ளஸ்ஸும் வந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுபோல் ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா அது அவுட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது மைனஸ் மைனஸ் வாய்ஸோட மைனஸும் பேஸோட மைனஸும் சேர்த்து ஒரு வயர் வெளியெடுத்துடணும் ஸ்பீக்கருக்கு. அதே போல் ப்ளஸ்ஸு, அதே போல் ஒரு ப்ளஸ்ஸு, அதில் ஒரு ப்ளஸ்ஸு, வாய்ஸில் ஒரு ப்ளஸ்ஸு, பேஸில் ஒரு ப்ளஸ் எடுத்து நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி நல்லா டேப் ரோல் அடிக்கணும்னா டேப் ரோல் அடிச்சுருங்க, நல்லா அடிச்சுட்டு அதை அவுட் வெளியே எடுத்துக்கோங்க. அது ரெண்டுமே நம்ம வந்து ஆம்பு கொடுக்க போகிறது. இது போல் தான் நம்ம சிம்பிளாகவே பண்ணுறோம். எல்லா ஸ்பீக்கரும் இதே 8-12 இருந்தாலும் சரி, 10-12 இருந்தாலும் சரி, இது போல் தான் நம்ம லைன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அது 250 வாட் மேக்னெட்டு,
இரநூத்தம்பது சீரியஸ் பண்ணுறதுனால 500 வாட்ஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன ஆம்ப் போட்டாலும் ஓரளவுக்கு தாங்கும், நல்லாவே இருக்கும். இதுதான் முறை, நம்ம இப்படி தான் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காண்டி ஃபுல்லாக நாளையும் சீரியஸ் பண்ணி போட்டு பார்த்துருந்தேன். ஆனால் அதில் வந்து வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வரல, நல்லாவும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இது போல் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆம்புக்கும் சேஃபாக இருக்கும், நம்ம ஸ்பீக்கரும் சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு வயரும் வெளியே எடுத்தாச்சு. அந்த சிகப்பும் பச்சை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஆம்புக்கு போகிறது. அது ரெண்டையும் நம்ம வந்து பேரல் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ரெண்டு வாய்ஸையும் ரெண்டு பேஸையும் பேரல் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ஆம்புக்கு கொடுக்க போகிறது. இப்படி தான் கொடுக்கணும். என்னடா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ தான் இது சொல்லி எனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சு வந்திருக்க மாட்டாங்க, ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நானும் ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இருந்தேன். அதனால் என்னை போல் இருக்கிற நண்பர்களுக்காண்டி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்னா நீங்கள் தெரிவிக்கிற கமெண்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ஏன் நம்ம அடிக்கடி வீடியோ போடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம இப்போ வேலை வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. அதனால் நம்ம வேலையிலே கவனம் செலுத்திட்டு இருந்ததுனால வீடியோ பண்ண முடியல. இப்போது அதனால் ஒரு சின்ன வீடியோவாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன், எஸ்டெக் சங்கர்.